கிராம பகுதியில் உறுதியற்ற நிலைமையில் சிதலமடைந்து செயல்பட்டு வரும் அங்கன்வாடி கட்டிடத்தின் மேல்தளம் சிதலமடைந்து விழுந்து வருவதால் குழந்தைகளின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 1.19 ரூபாய் கோடி மதிப்பீட்டில் வனத்துறை சார்பில் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் 5 மரகத பூஞ்சோலைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் V.S. மாதேஸ்வரன், சட்டமன்ற உறுப்பினர் பே. ராமலிங்கம் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பேருந்து நிலையம் அருகில் தமிழகத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து பண்ருட்டியில் மதிமுக மாநில பொருளாளர் செந்திலதீபன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த 12 வகுப்பு பள்ளி மாணவன் பேருந்தில் இருந்து கீழே விழுந்து சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டியில் நடைபெற்ற பாரம்பரிய முளைக்கொட்டு திருவிழாவில் 3000 மேற்பட்டோர் முளைப்பாறை எடுத்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காவல்துறையினர் தாக்கியதால் மனமுடைந்து விஷமருத்தி தற்கொலைக்கு முயன்ற கட்டிட கூலி தொழிலாளி அருள் என்பவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.